ஃபோக்ஸ், நாங்கள் கிளம்பியாச்சு கோவில் விசேஷத்துக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் அப்பா கண்ண கோயிலோட கும்பாபிஷேகம், மூணாவது கும்பாபிஷேகம் வரப்போகுது, எல்லாரும் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியாது, ஏன்னா இன்னைக்கு மண்டே. அப்புக்குட்டி வந்து வரவே மாட்டோம் நட முடிச்சுட்டுருக்காரு. நாங்கள் போராடி போராடி ஒரு வகையில் தோற்று போயிட்டோம். போன தடவை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்போ அவரை கூட்டிகிட்டு போயிட்டோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகலாம். ஓகே, ஹாய் சொல்ல. ஹாய். ஹாய் சொல்கிறா, ஏடா அமைதியா இருக்க? இந்த பசங்க வளர்ந்தாலே எப்படித்தாங்க நல்லா வாய் பேசிட்டு இருப்பாங்க, திடீர் நல்லா பொசுக்கு நான் அமைதியாயிருவாங்க. தான் இவன் அப்படிதான் ஆயிட்டு இருக்கான், வர வர அப்படியே அமைதியா வேண்டி இருக்கான். பாப்பா நீ ஹாய் சொல்லமோ. ஏன் பாப்பா சத்த வரல, ஏதாவது வாயில இருக்கான். ஏன்டா இப்படி மாறிட்டீங்க எல்லாரும், நான் ஒருத்தி தான் பயந்து பயந்து பேசிட்டு இருக்கேன். உங்க வீட்லயும் பசங்க இப்படிதான் ஒரு 11-12 இயர்ஸ் பக்கம் கிட்டத்தட்ட 10 தாண்டிட்டாலே இப்படி அமைதி ஆயிடுறாங்களா அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. என்னால சத்தியமா இந்த அமைதியை சகிக்க முடியல, எஸ்பெஷலி இவனோட அமைதி. இவனோட அமைதி காமாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாங்க சொல்றவங்க சொல்லிக் கொடுத்ததுதான் வேலையாது போல குழந்தைங்க கிட்ட. இங்க பாத்தீங்களா எத்தனை முகங்கள், நாங்க எல்லாரும் ஒன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பூ அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டாங்க, ரொம்ப நேரம் பறிச்சுட்டு வந்து அவங்க கட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அது போலமா? ஏன் போட்டோக்கு எப்படி சிரிக்கணும், போட்டோக்கு எப்படி சிரிக்கணும், போட்டோ எடுத்து அப்படி சிரிக்கணுமா? போட்டோ எடுக்கலாம்டா அப்படின்னு சொன்ன இப்படிதான் சவுண்ட் விட்டுட்டே சிரிக்கிறான். ஒரு தடவை அவர் விசேஷத்துல எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டாங்க. ஒண்ணு போலமா, போலமா, போலாம். அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே சென்று வருகையில் நின்று பொறுமை காத்து அன்னதானம் பெற்று ஒன்று மகிழ்வது என்பதால் அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். ஆலய தரிசனம் முடித்துக் கொண்டு அனைத்து பக்தர்கள் மக்களும் காமாட்சி அம்மனின் ஆசீர்வாதம் பெற்று இவர் குடும்பத்தாரும் உலகத்தாரும் பல்லாண்டு வாழ நீடோடி வாழ அருள்கள். காமாட்சி அம்மன் வாழ்க. தாத்தா வச்ச மரம், தாத்தா பேர் பேர் எம் பன்னீர்செல்வம் தலைவர். உட்காருங்க உட்காருங்க.
பாப்பு திரும்பி அப்பா ஞாபகம் இருக்குங்களா? அப்படிங்க அப்பா பார்த்தது என்ன? சரி சரி, ரொம்ப க்ளோஸ்ங்க. சரி சரி, அப்ப எப்படி தெரியும் ஊசிக்கார பொண்ணுன்னு தெரியும்? ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சரி சரி, ஐஸ் விளையாண்டு வாழ்க. ரொம்ப நன்றி. தீர்க்காசர் உருளியா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இங்க பயங்கரமா ஒரு ஆளு குடிவாதம் முடிச்சுட்டு வரவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. நீ வேலை பாரு, ஏன் வரல கோயிலுக்கு? காமாட்சி அம்மன் கேட்டாங்க. ஒரு மனுஷன் கோயில கட்டி வச்சுட்டு அம்போன்னு விட்டுட்டு வந்தீங்க உட்காந்தா அம்மன் சாமிக்கு கோபம் வரும்மா வராதா? இங்க சொல்லுங்க. வரமாட்டேங்கிறாருங்க. முன்ன தடவை ஒரு தடவை கூட்டிட்டு போயிருந்தோம். அப்ப அங்க போயிருந்தப்ப வந்து அவருக்கு ஓரளவுக்கு உட்கார முடிஞ்சது. நான் ஒரு ரெண்டு வீடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன் பாருங்க. அதை அந்த கோயிலுக்கு போகணும் தான் கஷ்டப்பட்டு அப்பெல்லாம் இது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம். இப்போ ரொம்ப பிடிவாதம் அதிகமாகிடுச்சு. அதாவது படுத்துகிட்டே இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு வந்து சோஷியலி வித்ட்ரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடுது தனக்கு தானே. நம்ம எதுலேயும் போகக்கூடாது, எதுலேயும் கலந்துக்க கூடாது, நம்ம நடக்க முடியாமல் இருக்கும், நம்ம வெளியே போனால் நம்மளை எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு அவர் எதுவுமே பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. ஸோ அந்த கேரக்டரை எப்படி உடைச்சு வெளியே அவரை கொண்டு வரது அப்படிங்கறது வந்து யாராவது தெரிஞ்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல. நீ ஒண்ணும் பேசாத, நீ ஒண்ணும் பேசாதங்க. அவருக்கு அச்சான் கூப்பிடுறதுல ஒரு ட்ரிக் ஒன்னு இருக்கு, அது என்னங்கறது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். ஓகே பாய். அதே மாதிரி சோசியலி வித்ட்ரான் ஆகி பெட்ரிட்டனாக இருக்கிறவங்க பேஷண்ட்ஸ் வந்து யாராவது உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சொசைட்டியில் எப்படி சீக்கிரமாக கலந்துக்க வைக்கிறது அப்படிங்கிறது நாங்கள் பல முறை ட்ரை பண்ணிட்டோம். முன்னாடியெல்லாம் வந்துட்டு தான் இருந்தார். இப்போ வந்து கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்குது. பல்ல அப்படியே விருகிறாரு, கிட்ட போனாலும் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ அது எப்படி வந்து அந்த அந்த கேரக்டர் அப்படி உடச்சி வெளியே திரும்ப வரக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா குடும்பங்களும் எங்களை மாதிரி இருக்க எல்லா குடும்பங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் வா, பாய் சொல்லிடலாம். வீடு வந்தது ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் அங்கே கோயிலுக்கு போனதுமே வந்து நிறைய இடங்களில் எல்லாருமே புதுசு நிர்வாகிகள் எல்லாருமே மாறியிருப்பாங்க. நிர்வாகிகள்னு இல்லை, அங்கே பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே மாறி இருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் போகிறதுனால நிறையா பேர்த்துக்கு வந்து எங்களுக்கு தெரியல, எங்களுக்கும் நிறையா பேர் தெரியல. எனவே நாங்கள் பாட்டுக்கு போனோம், கியூவில் நின்னோம், சாமி கும்பிட்டோம், வந்தோம். ஆனால் சாமி கும்பிட கிட்ட போனதுமே வந்து திடீர்னு பாப்பா முன்னாடி நின்றுருக்கிறத பார்த்துட்டு மா கன்னியா பூஜை பண்ணணும், நீங்கள் வந்து யாராவது ஒருத்தங்க நெல்லுங்க அப்படின்ட்டாங்க. கரெக்டாக வந்து பாப்பா நின்னதும் பாப்பா கழுத்தில் மாலையை போட்டு பாப்பாவுக்கு பூஜையெல்லாம் பண்ணி கன்னியா பூஜை பண்ணி அந்த ஸ்க்ரீனை விளக்கும் போது பாப்பா தான் ஃபஸ்ட்டு சாமியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தாத்தாக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை பேத்திக்கு கிடைச்சிருச்சு. தாத்தா வரலங்காட்டி யார் என்ன ஏதுன்னு நாங்கள் யாருக்குமே சொல்லவே இல்லை. பட் ஸ்டில் வந்து அவளுக்கு இந்த மரியாதை தானாக தேடி வந்துருச்சு. ஒருவேளை அப்பா வந்திருந்தா அந்த மரியாதை அவருக்கு கிடச்சிருக்குமா என்னமோ. பட் அது எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். அம்மா கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டாங்க அதை பார்த்துட்டு. இந்த இடத்துல அப்பா இருந்து பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்து ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த மனுஷனுக்கு புரியுதுங்களா? அங்கே படுத்துட்டு இருக்கிறது வரவே மாட்டேங்கிறாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லு, எஸ்கே பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.